தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமீன். அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திருவை புனித அவிலாத தெரசம் அவருடைய இன்னும் நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் நாட்டில் பிறந்த இந்த கன்னியை ஆண்டவரின் மீது மிகவும் ஆர்வம் அன்பு கொண்டு பல தரிசனங்களையும், மற்றும் எவ்வாறு ஒருவர் ஆண்டவரின் உறவில் வளரலாம் என்று பல புத்தகங்களையும் நூல்களையும் எழுதியுள்ளார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதலாவது வாசகத்திலே புனித பவுலடிகள் கூறுகின்றார், விசுவாசத்தில் தான் நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையாக வாழ முடியும் என்று. ஏனென்றால் நம்முடைய சொந்த நற்பண்புகளால் அல்ல, மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது கொண்ட விசுவாசம்தான் நம்மை ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள நம்மை தயாரிக்கின்றது என்று கூறுகின்றார். இன்றைய நட்சத்திரம் நம் ஆண்டவர் இயேசு உடலை கொள்பவர்கள் மாறாக உடலையும் ஆன்மாவையும் நெருப்புக்கு போடவுள்ள வல்லமை உள்ளவருக்கு நீங்கள் அன்றி நீங்கள் அவர் மீது அச்சம் கொண்டு வாழுங்கள் என்று கூறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவருக்கு தெரியும், உம்முடைய தலைமுடியும் எல்லாமே எண்ணிக்கப்பட்டுள்ளது, ஆகவே நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். புனித அவிலா தெரசம் அவர்கள் எழுதிய ஒரு ஜெபம், நீர் எது பற்றுமே கவலைப்படாது, ஏனென்றால் ஆண்டவரின் அன்புதான் போதும் என்று அவர் கூறியுள்ளார். அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் நமக்கு எந்த குறையும் இல்லை. திருப்பாடல் 23 கூறுவது போல, ஆண்டவர் தான் என் மைப்பார், அவர் என்னை பசும்புல்லில் என்னை அழைத்து செல்கின்றார் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் நாள்தோறும் நம்முடைய விசுவாசத்திலும் ஆண்டவர் மீது நாம் கொண்டுள்ள அன்பிலும் வளர நம் ஆண்டவரையும் ஜெபிப்போம். அன்பு நிறைவா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதமும் உம்மிடத்தில் இருக்கின்றன. இதோ நாம் உம்மோடு உறவு கொண்டு நாள்தோறும் நம்முடைய விசுவாசத்திலும் நம்முடைய பக்தியிலும் நாம் வளர்ந்து
இந்த உலகத்திலே உம்முடைய அன்புக்கு உம்முடைய கல்வாரி சிலுவேன் மரணம் மற்றும் உயிர்த்தெழுந்திருக்கும் சாட்சிகளாக வாழ நம்மை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய தூய பெயரால் நாம் அன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமென்.